தொல்லியல் மூலம் இலங்கைக்கு பணம் அனுப்பியவருக்கு நேர்ந்த கதி. மறுக்கப்பட்ட அகதி அந்தஸ்து. இலங்கையினைச் சேர்ந்த 33 வயதான புகலிட கோரிக்கையாளரின் புகலிட கோரிக்கையினை நியூசிலாந்து நாட்டின் தீர்ப்பாயம் ஒன்று நிராகரித்துள்ளது. அகதி அல்லது பாதுகாக்கப்பட்ட ஆள் அந்தஸ்தை வழங்க நியூசிலாந்து குடிவரவு மற்றும் பாதுகாப்பு தீர்ப்பாயம் மறுத்துள்ளது. நியூசிலாந்தில் பாலியல் வன்புணர்வு மற்றும் சட்டவிரோத நாணய பரிமாற்றம் போன்றவற்றுக்காக குறித்த நபர் தண்டிக்கப்பட்டுள்ளார். சிறையில் இருந்தபோது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதாகவும் தாய்நாட்டுக்கு திரும்பினால் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் வாதிட்டார். எனினும் இலங்கையில் அவர் துன்புறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளை தீர்ப்பாயம் நிராகரித்துள்ளது. இலங்கையில் அவர் 2013 ஆண்டில் கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக கொலை முயற்சி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவரது குடும்பத்தினர் உள்ளூர் அதிகாரிகளுக்கு பணம் செலுத்திய பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதன் பின்னர் 2014 கல்விக்காக நியூசிலாந்து இடம்பெயர்ந்ததுடன் பல்வேறு மாணவர் விசாக்களில் அங்கு தங்கியிருந்துள்ளார். இதன் போதே அவர் போதைப்பொருள் பாவனை மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டார் என்றும் தீர்ப்பாயம் கண்டறிந்துள்ளது.